அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி காலையில் நீராடிட்டு முருகப்பெருமானை தியானித்து நாம் என்ன கோரிக்கைக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் மிகப்பெரிய நன்மைகளை பெற முடியும் என்பது சொல்லப்படுது. அந்த வகையில் சஷ்டி விரதம் நாளைய நாளில் அனுஷ்டிக்கிறோம். அப்படி முருகப்பெருமானுக்காக சஷ்டியில் மிகப்பெரிய கோவில்களுக்கு போய் தான் வழிபடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வீடுகளில் இருந்து சஷ்டி விரதத்தை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்த வினை மட்டும் இல்லாமல் வரப்போகக்கூடிய வினைகளையும் கூட முன்கூட்டியே தீர்க்கிற ஆற்றல் அந்த வேலனுடைய வழிபாட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இந்த பழமொழி நாளடைவில் மருவி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு மாற்றம் பெற்றிருக்கு. அதனுடைய உண்மையான விளக்கம், சஷ்டி திதியிலே முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்தோம் அப்படின்னா அகப்பை என சொல்லப்படக்கூடிய கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிப்பதாக இந்த பழமொழி இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகனை வழிபட்டாங்க அப்படின்னா அழகான குழந்தையை 10 தினங்களில் பெற்று மகிழ்வாங்க என்பது தான் ஐதீகம். மாதா மாதம் வரக்கூடிய திதி விரதத்தால் நாம் இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா விதி மாறும் என்பது நம்பிக்கை. எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாற வேண்டும் அப்படின்னா நாம் திதி பார்த்து விரதம் இருந்து அதற்கு உரிய தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதியை இறைவன் மாற்றியமைத்த கதையை நாம் படிச்சிருப்போம். அதே போல தான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் சரி, அதை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த விரத முறைகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கோவில்களுக்கு சென்று அங்கே தங்கி இருந்து வழிபட்டு வருவது வழக்கம்தான். அப்படி விரதம் இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அதாவது ஆறு, கடல் ஆகியவற்றில் தினமும் நீராடி விரதத்தை மேற்கொள்வாங்க. ஆயிரக்கணக்கானோர் திருச்செந்தூர் கோவிலேயே தங்கி விரதத்தை மேற்கொள்வது வழக்கம். அந்த அப்படி விரதம் இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லது தான். அப்படி திருச்செந்தூர் கோயிலில் தங்கி விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் தினமும் காலையில் கடலில் குளித்து பிறகு அங்கு இருக்கக்கூடிய நாளை கிணற்றிலும் குளித்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து விரதத்தை தொடங்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாக அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும். பெரும்பாலும் குழந்தை வரம் பெற சஷ்டி விரதம் இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னாலும் கூட அப்படி இல்லை. பல்வேறு செல்வங்களை அள்ளித்தரவல்ல அந்த முருகப்பெருமானை சரணடைவதற்கு இந்த விரதம் ஏற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வரம், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல வியாபாரம் செழிக்க வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் சொல்லி கொண்டே போகலாம். அந்த வகையில் கோரிக்கையை என 16 சம்பத்துகளையும் வேண்டி இந்த விரதம் இருக்கலாம். நம்பிக்கையோடு முருகப்பெருமானை எண்ணி விரதம் இருந்தால் குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் அனைத்து வகை செல்வங்களையும் முருகப்பெருமான் நமக்கு அருளை செய்வார். நம்ம வீட்டில் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கோயிலுக்கு சென்று நாம் விரதம் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருக்கலாம். அப்படி சாப்பிடாமல் இறைவனை எண்ணி விரதம் இருந்தால் நம்மளுடைய விரதம் மிகப்பெரிய நன்மைகளை பெற்று கொடுக்கும். அப்படி சாப்பிடாமல் இருக்க முடியாதவங்க கோவிலில் கொடுக்கக்கூடிய பால் பழம் கூட சாப்பிடலாம். அல்லது தேனும் தினைமாவும் சாப்பிட்டு கூட அதை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. அப்படி முழுக்க முழுக்க சாப்பிடாமல் இருந்து தான் விரதம் இருக்கணும் என்னவும் கிடையாது. அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருக்கலாம். இருந்தாலும் எதுவும் சாப்பிடாமல் இருந்து தான் நம்ம முன்னோர்கள் விரதத்தை கடைபிடித்திருக்காங்க. அதனால் ஒருவேளை உணவாவது தவிர்த்து விரதம் இருப்பது நல்லது எனவே சொல்லுவாங்க. காலை மற்றும் மாலையில் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பானது. நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் அல்லது நம்ம
வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய புகைப்படம் வைத்து அல்லது சிலையை வைத்து கூட வழிபாடு செய்யலாம். குறிப்பிட்டு நெய் விளக்கு ஏற்றி வணங்கி விரதத்தை மேற்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் விரத நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் தினமும் பாடுவது நல்லது. முருகப்பெருமானுடைய மந்திரங்களை பாராயணம் செய்தால் முருகனுடைய திருவிளையாடல் கதைகளை படிப்பது மிகவும் சிறப்பானது. கந்த சஷ்டி கவசம் படித்தல், திருப்புகழ் படித்தல் மற்றும் இயலாதவங்களுக்கும் முதியோர்களுக்கும் உதவி செய்தல் இவையெல்லாம் இந்த நாளுக்கு உகந்ததாகவே சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பு விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னாலே முதலில் நமக்கு ஞாபகம் வர்றது இந்த சஷ்டி விரதம் தான். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவின் போல விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க. ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினங்களிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். வளர்பறை திதியில் ஒன்று, தேய்பறை திதியில் ஒன்று என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி வருவது வழக்கம். பொதுவாகவே குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த சஷ்டி நாளன்னைக்கு வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளில் முருகப்பெருமானுடைய பாடல்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மைகளையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வறுமை நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த வழிபாடை செய்து வரலாம். கண்டிப்பாக அவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம பிரச்சனைகள் தேய வேண்டும் என்பவர்கள் தேய்விரை சஷ்டியிலும், நல்ல விஷயம் துவங்குவோர்கள் வளர்பிறை சஷ்டியிலும் இந்த வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து அந்த காரியங்களை துவங்கலாம். ஆனால் எந்த காரணத்துக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை தேய்பிறை என எந்த திதியில் நம்ம மேற்கொள்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு நன்மைகள் நடக்கும் என்றே சொல்லலாம். குறிப்பிட்டு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்தவுடன் குளிச்சு முடிச்சுட்டு விளக்கு ஏற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படத்திற்கு செவ்வந்திப்பூ அல்லது ஏதோ ஒரு வெள்ளை நிறப்பூக்களை அணிவித்து வழிபாடு செய்யலாம். நைவேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்தும் வைக்கலாம். அதோடு இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது என்ன பழம் கிடைக்கிறதோ ஏதாவது ஒரு பழம், வெற்றிலை பாக்கு இவையெல்லாம் வைத்து மனமுருகி நம்மளுடைய பிரச்சனையை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்கலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதே போல் நாம் நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலையில் நம்ம வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு அகல் விளக்குகள் தீபம் ஏற்றி வைத்து அதில் நெய்தீபமாக ஏற்றி வைத்து அல்லது நாம் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது நல்லது தான். குறிப்பிட்டு அகல் விளக்கு ஏற்றுவது சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பூஜைகளை முடித்த பிறகு நைவேத்தியமாக வைத்திருக்கக்கூடிய பாலை குடித்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதே போல் இந்த நாட்களில் நம்ம குழந்தை பேர் வேண்டி விரதம் இருக்கிறவங்க அதற்கு உரிய திருப்புகள் பாடல்களை காலை மாலையிட இரண்டு வேளையும் பாராயணம் செய்யலாம். மற்ற பிரச்சனைகள் உள்ளவங்க அவர்களுக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை பாராயணம் செய்யலாம் அல்லது பொதுவாக கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். எந்த காரணத்துக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் விரதம் இருக்கலாம். குழந்தை வரம் வேண்டவங்க குழந்தை பிறக்கும் வரை விரதத்தை மேற்கொள்வது நல்லது என்று தான் சொல்கிறாங்க. இப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடுகளில் எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் கூட இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அனைவராலும் கடைபிடிக்கக்கூடிய எளிமையான விரத முறைகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் இது போன்ற விரத முறைகளை தவறாமல் கடைபிடித்து வந்திருக்காங்க. நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா இது போன்ற விரத முறைகளை கண்டறிந்து மேற்கொள்வது காட்டிலும் நமக்கு எந்த வேண்டுதல்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட இப்படிப்பட்ட கடவுளுடைய வழிபாடுகளை நாம் செய்தோம் அப்படின்னாலே போதும், நிச்சயமாக அதற்கு நேர்மறையான ஆற்றல் கிடைத்து அதற்கான பலனை பெறுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்மால் முடிந்தால் இது போன்ற நாட்களில் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடலாம். அதாவது அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீடு பெரிய கோவிலுக்கு சென்று வழிபடலாம். ஆனால் அனைவராலும் பெரிய கோவில்களுக்கு சென்று வழிபட முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் முருகன் குடிகொண்டிருக்கக்கூடிய சிறு கோவில்களாக இருந்தாலும் சரி அல்லது வீடுகளிலேயே இருந்து வழிபட்டாலும் சரி இந்த வழிபாடுகள் நமக்கு மாபெரும் நன்மைகளையே கொடுக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சஷ்டி விரதத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.